கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நெடுநாட்களாக ஆங்கில ஊடகங்களிலும் மற்ற தொலைக்காட்சிகளிலும் அனைத்து பேட்டிகளிலும் முன்னிறுத்தி கொண்டது என்னவென்றால், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை உட்பட எல்லாத்தையும் சேர்த்து 19,000 கோடி எங்கே அப்படின்ட்டு நெடுநாட்களாக கேட்டு வந்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றத விட அவரினுடைய வெளிப்பாடாக நாடாளுமன்றத்துக்குள்ளே இப்போ தமிழகத்தினுடைய எம்பி வில்சன் அவர்கள் அந்த குரலை எழுப்பியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் அவர்கள் பொருளாதாரத்தில் எப்பேற்பட்ட வாய்ந்த நிபுணர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை கேட்டப்ப அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு, அதுக்காக மௌனம் சாதித்தார்கள். ஏன்னா அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியிருந்து கேட்குறாரு, ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கார், தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கார், நிதி ஆலோசகராக ஒரு மிக உயரிய பதவிகளில் வகுத்துட்டு வந்தவர். அப்போ அவருக்கு தெரியும் பொருளாதாரம்லாம் என்ன அப்படின்ட்டு. அவர் அனைத்து பேட்டிகள்லையும் ஆங்கில ஊடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துலையுமே அவர் வந்து கேட்டிருப்பார், இந்த மாதிரிங்க இவங்களோட ஸ்ட்ரக்சரே நாங்கள் 19,000 கோடி மொத்தம் அப்படின்ட்டு. அதற்கு வந்து பல பேர் வந்து கேள்விகள் எழுப்பினாங்க, எப்படி அப்படி இப்படின்ட்டு, எந்த அளவுக்கு அப்படின்றலாம். அதனுடைய வெளிப்பாடாக இப்போ வில்சன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா, அரிசி அந்த அரிசிகளுக்கான மானியம் மட்டுமே 5,000 கோடி கிட்ட, அந்த 5,000 கோடி நீங்கள் அந்த தரலை. அது மட்டும் இல்லாமல் பொது விநியோக திட்டத்திற்கு அதற்கு பார்த்தீங்கன்னா 6,814 கோடி அந்த மானியம். அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர் குவாலிட்டி, அப்புறம் சுகாதார பணிகளுக்கு, அப்புறம் பல்வேறு திட்டப்பணிகள் அப்படின்ட்டு ஊராட்சி அமைப்புகளான மானியங்கள் இருக்கும். அதுக்கு சுகாதார பணிக்கு எவ்வளோனா 313 கோடி கிட்ட, பல்வேறு திட்டப்பணிகள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1,360 கோடி. இது மட்டும் அல்லாமல் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை என்பது 2020 2022 ஜூன் வரைக்கும் 10,879 கோடி. அப்போ இதெல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்ட்டு திமுகவினுடைய எம்பி வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே மழைக்கால கூட்டத்தொடரில் கோரிக்கையாக ஒன்றிய அரசுக்கிட்ட வச்சுருக்கார். இதையே தான் அப்படியே பிடிஆர் அவர்கள் வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? அப்போ இப்போ திமுகவினுடைய எம்பி அவர்கள் அந்த குரலை எழுப்பியிருக்காங்க, கேள்வி கேட்குறாங்க. இதற்கான பதிலாக உங்ககிட்ட என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம், இல்லை இனிமேற்கொண்டுனாச்சும் எங்களுடைய பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் அவர்கள் முன்னிறுத்துவது என்னவென்றால், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிகப்படியான வரி வருவாய் செலுத்துவது, இல்லை வரி வருவாய் அதிகரித்து வருவது யாரது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம், 1 ரூபா கொடுக்குறோன்னு வச்சிங்க, அவருடைய பாணியிலே சொன்னோன்னா 1 ரூபா நாங்கள் உங்களுக்கு வரி கொடுக்குறோன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது 20-30 பைசா தான் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்போ இது வந்து பெரிய ஒரு இன்டலெக்சுவல் பீப்புளால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இல்லை. அவர் தமிழகத்தில் கடைக்கோடி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க, கன்னியாகுமரியிலையோ இல்லை நாகப்பட்டினத்துலேயோ இந்த பக்கம் திருவண்ணாமலையோ இல்லை விழுப்புரத்துலையோ எங்கேயோ வரத்தனை ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடும், படிக்காத பாமரனுக்கு கூடும், என்ன அடிப்படை கூலி தொழிலாளிகளுக்கு கூட புரியக்கூடிய ஒரு விளக்கம் இது. 1 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு 30 பைசா தான் தரீங்க அப்படின்ட்டுனா நாங்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறோம், நாங்கள் எந்த அளவுக்கு புறந்தள்ளப்படுறோம் ஒன்றிய அரசால் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். அப்போ இந்த கேள்வி நெடுநாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ 19,000 கோடி அப்படின்றதும், இல்லை 10,879 கோடி ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக சேர்த்து ஒன்றிய அரசு கொடுக்குமா, இதற்கு நிர்மலா சீதாராமனின் பதில் என்னவாக இருக்கும்? ஏன்னா அவங்க தான் ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர், அவங்ககிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. அப்போ அவங்க அதுக்கு கொடுப்பாங்களா, இல்லை எல்லா விதத்துலேயும் நாங்கள் தமிழை வளர்க்குறோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம், மோடி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்வாரா அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்திருப்போம். அப்போ பிடிஆரின் குரல் என்பது எந்த அளவுக்கு ஓங்கி ஒலித்திருக்கிறது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஏன்னா முன்னாடியே கூறுறத அதை ஞானி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மக்களுக்கு தேவையானதான் கேட்டிருக்காரு, ஒன்றும் அவருக்கானதை அவர் கேட்கல அப்படின்றதான் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அவர் என்னமோ வேறு மாதிரியும், இல்லை ஒன்றிய அரசை ஏமாற்றி வாங்குற மாதிரியும் அப்படின்ட்டு நெடுநாட்களாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க, இல்லை இவ்வளோ தரமா அவ்வளோ தரமா அப்படின்ட்டு கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ பிடிஆரினுடைய குரல் என்பது இப்போ பல இடங்களிலும் ஒழிக்க தொடங்கிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துக்குள்ளே அது மிக பகிரங்கமாக
ஒளி வீசி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.